வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டியூப்மேட் அப்படிங்கிற ஆப்பை பார்த்துடலாம். இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இதோட ஹோம் பேஜில் யூடியூப்லேருந்து என்னென்ன வேர்ல்டு வைடாக என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ அதிலிருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இப்போ நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையே பார்த்துடலாம். இப்போ இந்த முதல் வீடியோவை டவுன்லோட் பண்ணணும்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் இது கொஞ்சம் ப்ராசஸ் லேட் ஆகுது. பரவாயில்ல, இதை ஓகேவா? இந்த மாதிரி அந்த வீடியோ வரும், ப்ளேயாக வரும். அதே மாதிரி இந்த கீழே இந்த சிம்பிள் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்தவுடனே இந்த சிம்பிள் வரதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வந்த உடனே இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து வீடியோவோட இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். பாஸிங்னு வருதா? பாஸிங் வீடியோ. எந்தெந்த குவாலிட்டியில் இந்த வீடியோ வந்து கிடைக்கும்னு சொல்லுது. நம்ம என்னென்ன என்ன குவாலிட்டியில் இந்த வீடியோ சேனல் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து இந்த குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது 1920x1080, இது 1K 2K. ஓகேவா? 2K கிடைக்குது. அதேமாதிரி 1K கிடைக்குது. 640x360 கிடைக்குது. இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ஆடியோ ஃபார்மேட் தான். MP3, OCG, OGG, M4A. ஓகேவா? ASC, அதாவது ஹையஸ்ட்டாக எது வேணுமோ அவங்க நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டவுன்லோடு அப்படிங்கிற சிம்பிளை இப்போ கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். இதை இப்படி லெஃப்டில் ஸ்வைப் பண்ணால் அந்த டவுன்லோட் பண்ணுறது காமிக்கும். நம்ம என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இப்போ என்ன டவுன்லோட் ஆகுது அப்படின்னு காமிக்கும். இதுலேயே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளேலிஸ்ட்டு, நம்ம ஃபைல் மேனேஜர்கள், வீடியோ, மியூசிக்ஸு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டோம், டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கேன்சல் கொடுத்துடலாம். பாஸ் கொடுத்துட்டு ரிமூவ் கொடுத்துடலாம். இப்படி தான் ஒரு வீடியோவை வந்து நம்ம அந்த டியூப்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து யூடியூப் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கு கிடைச்சாலே நீங்கள் அதை இந்த யூஆர்எல் பாரில் போட்டு இது பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூனா, என்ன இஷ்யூ லைவே பார்த்துடலாம்.
என்ன இஷ்யூனா, நம்ம சிங்கிள் வீடியோ வந்தால் தான் அந்த டவுன்லோட் பண்ணுற அந்த ரவுண்டடு ஆரோ அந்த பட்டன் வந்துச்சு, இப்போது அது வரல. ஏன்னா இதில் ரெண்டு வீடியோ இருக்குது. இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதுலேயும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த த்ரீ டாட்டில் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. பட் டவுன்லோட் ஆகணும், ஆக மாட்டேங்குது. டவுன்லோட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த பாரில் காமிக்கும். இதையும் நம்ம இது ஃபேஸ்புக் ஆப்பில், ஃபேஸ்புக் ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இல்லை. இதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போங்க. போயிட்டு ஃபேஸ்புக்குள்ளே போங்க. Yeah.